சிவாய நம. மடப்புறம் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளின் சந்நிதியில் சுவாமிகளைப் போலவே அவதூத மகானாக சில காலம் வாழ்ந்து வந்த குரு முனியன் சுவாமிகளின் அருள் வரலாற்றை பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம். திருவாரூர் மடப்புறம் ஓடம்போக்கி ஆற்றின் மறு கரையில் இருக்கும் விளமல் என்னும் சிறிய கிராமத்தில் 1945 ஆண்டு கள்ளன் அபூர்வம்ங்கிற ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒரு தம்பதியருக்கு மகனாக ஒரு சிறு குடிசையில் முனியன் சுவாமிகள் பிறந்தார். பாலகன் முனியனுக்கு 10 வயது ஆகும்போது மிக கடுமையான காய்ச்சல் வந்து 1 வாரத்திற்கும் மேலாக காய்ச்சல் குறையாத நிலையில் குழந்தை எவ்வித அசைவும் இல்லாமல் இருந்ததை கண்ட உடனிருந்தவர்கள் குழந்தை இறந்துவிட்டதாக அறிவித்தனர். ஆனால் சிறிது நேரத்திற்கெல்லாம் கண் விழித்த பாலகன் முதலில் தான் அணிந்திருந்த சட்டை துணிகளையெல்லாம் கிழித்து எரிந்து மிகுந்த ஆவேசத்துடன் எழுந்து நின்றான். அப்போதிலிருந்தே அவதூத நிலையிலேயே திரிந்து வந்தவன் யாரிடமும் எதுவும் பேசாமல் மௌனமாகவே இருந்து வந்தான். குழந்தை பாக்கியம் வேண்டி தன்னிடம் வந்த பெண்ணின் வயிற்றை சுவாமிகள் தொட்டு சென்றதும் அப்பெண்ணுக்கு கரு உருவாகியது. ஒரு நாள் சுவாமிகள் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த போது விஷமிக்க நாகப்பாம்புகள் சுவாமிகள் மீது ஏறி படம் எடுத்து விளையாடின. கண் விழித்து எழுந்த சுவாமிகள் எவ்வித அச்சமுமின்றி அவற்றை போகச் சொன்னதும் அப்பாம்புகள் கீழே இறங்கிச் சென்றன. இக்காட்சியை கண்ட ஊர் மக்கள் முனியன் சுவாமிகளை சித்தராகவே பாவிக்க ஆரம்பித்தனர். சுவாமிகள் வேப்பிலைகளை பறித்து சாப்பிடச் சொல்லும் பக்தரின் தீராத நோய்கள் தீர்ந்து வந்தன. சுவாமிகள் சாலையில் கிடக்கும் கற்களை எடுத்து தந்தால் அவர்கள் புதிதாக வீடு கட்டுவர். பேப்பரை கிழித்து தந்தால் அவர்கள் பெரும் பணக்காரராகினர். இதுபோல் பல அற்புதங்கள் செய்து வந்த முனியன் சுவாமிகள் 1992 ஆவணி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் ஜீவமுக்தி அடைந்தார்கள். சுவாமிகள் தனது 47வது வயது வரை அருளாட்சி செய்து வந்தவர் தனக்கான சமாதி இடத்தை விளமல் பகுதியில் குறிப்பால் உணர்த்த அங்கு சுவாமிகளுக்கு ஜீவசமாதி அமைக்கப்பட்டது. இன்றும் சுவாமிகளின் சமாதி கோவிலில் எல்லையற்ற அருளாற்றல் பொங்கிப் பெருகுவதை நம்மால் உணர முடியும். ஐயாவது எப்படி உணர் சுவாமிகள் ஸ்ரீ குரு முனியன் சுவாமிகள்னு சொல்லுவாங்க. விளமல் திருவாரூருக்கு அருகில் உள்ள விளமல் கல்பாலம் அருகில் விளமல் வடக்கு தெருவில் அவர்கள் ஜீவசமாதி ஆகியிருக்கிறார்கள். இந்த அடுத்த மாதம் 31வது ஆண்டு திருப்பூஜை நடைபெற உள்ளது. அனைத்து மக்களும் வந்து ஐயாவின் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சாமிகளை பற்றி பேசுங்க. சாமிகள் வந்து வரலாறு சொல்லிட்டுங்களா? ஐயா வந்து 10 வயசில் இவர் பெரிய ஒரு மகான் என்பது மக்கள் சாமின்னு உணர்வு வந்து ஒரு பொருளை கொடுக்கும்போது தான் இது இப்போ ஐத்தியமாக இருந்தது என்ன கொடுக்குதுன்னு சொல்லி அதை தெரிஞ்சு மக்களால் தெரிஞ்ச பிறகு தான் அவங்க உணர்றாங்க இது சாமி தான் ஜீவ சம சித்தர்கள் சித்தர் தாங்கிறது அவங்க மனநிலை புரிஞ்சு நிறைய பக்தர்களுக்கு காலங் ரொம்ப நாளாக தெரியவே இல்லை. பிறகு சில காலங்களில் அவருடைய வெளிச்சங்கள் வெளிவந்தது. இவர் ஒரு பெரிய மகான் என்பது மக்களுக்கு பெரிய தெரிய வந்தது. அதன் மூலமாக அவர் வந்து ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்தாருன்னா மக்களுக்கு நல்ல ஒரு இது சலுகைகள். பச்சிலைகளை பறித்து கொடுத்தால் அவர்களுக்கு வியாதிகள் போகக்கூடிய ஒரு இது. கல் கருங்க சின்ன கற்களை எடுத்து கொடுத்தால் அவங்களை வீடு கட்டுவதற்கான ஒரு அறிகுறிகள் எல்லாமே மக்களோட இது. ஐயா பேச மாட்டார், சுத்தமாக பேச மாட்டார். அந்த ஷேடோ தான் காமிப்பார். நல்ல ஒரு சாமி எப்போ சமாதியான 1992 4/9/1992 ஐயா வந்து ஜீவ சமாதியானாங்க. சாமி நீங்கள் என்ன வேணும்? சாமி வந்து எங்கள் பெரியப்பா எனக்கு எங்கள் அப்பாவோட அண்ணன். சரி.
நான் தான் வந்து வச்சு நிர்வாகம் பண்ணிட்டுருக்கேன். வணக்கம். திருவாரூர் விளம்பரில் இருக்கிற முனியப்பா சாமி ஜீவசமாதி ஐயா எப்படின்னா பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சாமிகளை மாதிரியே அதே நேரம் அப்படியே அதே நேரத்தில் தான் இருப்பார். அவரை மாதிரியே தான் அவதூத்தோடு இருந்தார். நான் வந்து சின்ன வயசில் அவரை நான் தரிசனம் பண்ணியிருக்கேன். அது 1983 நினைக்கிறேன், சரியாக வருஷம் தெரியல, 83 இல்லை 82 தரிசனம் பண்ணியிருக்கேன். அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சாமிங்கிற மாதிரியே இருப்பார். நான் அங்கே தான் பார்த்தேன், மடப்புறம் குரு தட்சிணாமூர்த்தி கோயில் வாசலில் தான் அவரை பார்த்தேன். ரொம்ப நாளாக வந்து இவர் ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு நான் அந்த மடத்தில் கேட்கும்போது ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏதாச்சும் நான் ஒரு பக்கம் வரும்போது ஒரு குரு பூஜையில் வந்து நான் சாமியை பார்த்தேன். அப்போ தான் ஐயா சொன்னார் இவர் தான் அந்த தட்சிணாமூர்த்தி கோயிலில் இருந்த முனியப்ப சாமின்னு. அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் நான் வர ஆரம்பிச்சிட்டேன். நன்றி. ஓம் நம சிவாயம்.